அன்பான வாசக பெருமக்களுக்கு வணக்கம். வார வாரம் ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றி பங்குடன் பகிர்ந்து கொள்ள இதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இந்த வாரம் வந்து இந்த மாதி என்கிற ஒரு நாவல், நீலகிரி பகுதியில் வசிக்கும் படகர் சமூகத்தை சார்ந்த ஒரு நாவல் மாதி. பழங்குடி படகர் சமூகத்தை பற்றி முதல்ல நிறையா வந்திருக்கலாம். நம்ம ராஜகிருஷ்ணன், வேர்க்கு நீர், கருப்பு மணிகள், வளைக்கரம், குறிஞ்சித்தேன் நிறைய நாவல்கள் எழுதியிருக்காங்க. சிறந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க, சிறந்த படைப்பாளி. அவங்களுடைய கணவர் வந்து குந்தாவில் பணிபுரிந்தார். அப்போ அவங்க அங்கே வசிக்க நேரிட்டது, குந்தாவில், நீலகிரி மாவட்டம் குந்தாவில். அப்போ 1963 அவருடன் தொடர்பில் இருந்த, அவர் பழகிய இந்த படகர் மக்கள் சமூகத்தை வச்சு ஒரு அந்த குறிஞ்சித்தேனில் வரும், அது ஒரு நாவலாக பண்ணியிருப்பார். அது ஒரு சிறப்புக்குரியதாக பேசப்பட்டது, படிக்கப்பட்டது. இப்போ இந்த அதுக்கும் இந்த மாதிரி நாவலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர் இந்த பேராசிரியர், இந்த நூலை எழுதிய ஒரு பேராசிரியர் முனைவர் சுனில் ஜோகி. கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த சூழலில், அந்த இனத்தில் ஒரு படைப்பாளி வந்து அந்த சமூகம் அவர்கள் சார்ந்த இனமெல்லாம் பேசுவது அது முறையாக எனக்கு படவில்லை, அது அநீதி என்று கூட நான் பேசுபவன் கருதுபவன். ஆனால் இவர் அந்த மக்களிடையே பிறந்து, அந்த மக்களிடையே வாழ்ந்து, அவர்களுடைய இருந்து அந்த கதையை, அவர்களுடைய கதையை இவர் சொல்கிறார். அப்போ நாம் இது நம்முடைய கவனத்தை கூடுதல் கவனம் பெறுகிறது. அப்புறம் வந்து மாதி. மாதி என்பது அந்த தலைவியின், அந்த கதாநாயகினோட வச்சுக்கங்களேன், குடும்ப தலைவி. பிறந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வாழ்க்கைப்பட்டு இன்னொரு கிராமத்துக்கு போகிறான். கணவன் பேர் ஹாலன், மாமனார் பேர் போசன். அப்புறம் மாமனாருக்கு தம்பிகள்லாம் இருக்குது, கூட்டு குடும்பம். ஒரு குடும்ப கதையாக தொடங்கி, ஒரு ஊர் கதையாக தொடங்கி, அந்த சமூக கதையாக தொடங்கி, இதில் வெற்றி என்னென்னா, இதை வந்து ஒரு காவியமாக நிறைவு செய்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்கும்போது எந்த வாசகருக்குள் எந்த படைப்பாளி, ஆளுமை மிக்க படைப்பாளி இருப்பானு எனக்கு ஒரு யோசனை வருது. அப்படி ஒரு வாசகராக பதிப்பகத்துக்கு வந்து போகக்கூடிய இந்த சுனில் ஜோகி. அப்புறம் அவர் பயின்ற பயிற்சி கல்லூரி ஒரு அற்புதமான பயிற்சி கல்லூரியே என்று சொல்லலாம். ஞானி அவர்களும் நண்பர் ஆசிரியர் ஆர்வம் அவர்களும் சேர்ந்து தொடங்கப்பட்ட களம் இலக்கிய அமைப்பில் நெடுங்காலம் தொடர்பில் இருந்தார். களம் இலக்கிய அமைப்பில் நெடுங்காலம் அவர் ஒரு 7-8 அந்த களம் இலக்கிய அமைப்பில் இருந்தார். சந்தித்திருக்கிறேன். இந்த நாவல் வந்தது எனக்கு தெரியாது. கோவில் அரசு சார்பாக ஒரு சிறுவாணி இலக்கிய நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது ஐயா, நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், இதை படித்து பாருங்கள் என்று இந்த மாதி நாவலை கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடிக்கடி சந்திக்கும் தம்பி, அடிக்கடி தம்பிக்கும் கல்லூரி ஆசிரியர், நம்ம பார்வைக்கு வரல. நாம் விற்பனை துறையில் இருக்கோம். வந்து 2020-21 வந்து இப்போ 2 படிக்கலையே அப்படின்னு வாங்கி அதை படித்தேன் ரொம்ப வியப்பாக இருக்கு. ஒரு வெறும் சாதாரண கதையினு இதை வந்து தெளிக்க முடியாது. அந்த மாதி இந்தியாவினுடைய, நம்முடைய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பார்க்கும்போது, நம்முடைய இந்திய ஜனநாயகத்தில் எங்கோ ஒரு கிராமத்தில், ஊர் பேர் தெரியாத கிராமத்தில் உன்னதமான மனிதர்களெல்லாம் இந்த பதவிக்கு தகுதியானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறார்கள், இன்னும் பிறக்க போகிறார்கள். இந்த போசன், அவர் தான் இந்த ஹாலனுடைய தந்தையார் பேர், போசன்.
என்ன சிறப்புமிக்க பாத்திரங்கள்? இயற்கை சார்ந்த சூழ்நிலை, ஆற்றில், நதியில், குளத்தில் நீர் உமிழ்வதை கூட, அந்த நீரில் எச்சில் உமிழ்வதை கூட ஒரு பெரும் குற்றமாக கருதும் சமூகம். இப்போ அண்மை காலத்தில் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் நீரில் மலத்தை கலந்து அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. சாதாரண ஒரு நீரில் எச்சில் துப்புனா அது பெருங்குற்றம், தண்டனைக்குரிய குற்றமாக அந்த சமூகத்தில் கண்காணிக்கப்படுகிறது. அந்த இயற்கை சார்ந்த சூழல், அந்த செடி கொடி மரம், அப்புறம் அந்த போசனுடைய நீதி நேர்மை, போசனுடைய மனைவி குப்பி, எல்லாம் வில்லன் வில்லன்லாம் கிடையாது, குடும்பம்தான். அந்த குடும்பத்தில் அந்த அவருடைய சின்ன மாமனார் போசனுடைய தம்பி மாதையனுடைய மனைவி கிரிஜி, அவளுக்குள்ள ஒரு பொறாமை தீ உள்ள போயிடுச்சு, அவ்வளோதான். அதுதான் இது நகர்த்துது. எவ்வளவு இடர்பாடுகள், எப்படி இந்த மாதி காலனை சந்திக்கிறாங்க, எப்படி இயற்கை சூழல், இயற்கை மரங்கள், பழங்களில் மட்டும் அவ்வளவு பழங்கள் சொல்கிறார். பழங்கள்னா என்ன? தவிட்ட பழங்கள், வந்து ஜக்கலா பழங்கள், குழங்கப்பழங்கள், நேரி பழங்கள், பழங்களில் எத்தனை விதங்கள், காய்கறிகள் எத்தனை விதங்கள். அந்த எருமை எப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு விலங்கினங்களும் எப்படி இவர்களுடன் அன்பாக நேசமாக பறவை, ஒரு காக்கா பறவை, எருமை, அந்த எருமை எப்படி கூட பேசலை, வாய் திறந்து பேசலை தவிர மாதி கூட காலம் கூட அவ்வளவு இணக்கமாக இருக்கும். அது என்ன ஒரு பெரிய ரொம்ப அதிசயமான ஒரு செய்தியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த போஷன் ஒரு குடும்பத்தில் தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனையை மந்தைக்கு கொண்டு போயிடுறாங்க, சபைங்கிறது மந்தைன்னு சொல்கிறேன், கொண்டு போயிடுறாங்க. அங்கே இவர் விசாரிக்கப்படுகிறார். இவரே தான் நீதி வழங்கக்கூடிய நீதிமான், பெரியவர். ஆனால் இவரே அந்த குற்றவாளி இதில் நிறுத்தி விசாரிக்கப்படுகிறார். அவர் காட்டும் நிதானம், அன்பு, கடைசியில் அவருடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. அவர் குற்றமற்ற ஒன்றை நிறுவனம் அதற்கு அது சாட்சி திக்கத்த அந்த எருமை, என்னுடைய எருமை யாருடைய எருமை, இந்த பால் யாருடைய பால், எல்லாம் ஒரு சர்ச்சை நேர்படுது பங்காளிகளுக்குள்ள. அப்போ இந்த போஷன் சொல்கிறாரு, தனித்தனியாக ஒவ்வொரு எருமையிலிருந்து பால் கறந்து கொண்டு வாங்க, அந்த பாலை நான் சுவைத்து விட்டு அந்த பால் எந்த எருமையிலிருந்து கறக்கப்பட்டது என்பதை சொல்கிறேன் என்று தெளிவாக அந்த பாலின் சுவையை வைத்து இந்த எருமையில் கறக்கப்பட்ட பால் என்பதை ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து இன்றைக்கு இருக்கு கிராமங்களில், ரொம்ப அற்புதமான படைப்பு. பேசினா அந்த நாவலை பற்றி ஒரு மணி நேரம் விரிவாக பேசலாம். இயற்கை, காடு, மரம், செடி, கொடி, எல்லாம் ஒவ்வொரு பாத்திரங்களுடைய பெருந்தன்மை, மனித சமூகத்தில் இப்படி ஒரு அற்புதமான நாவலை கொடுத்த அந்த சுனில்ஜோஹி எல்லாம் நாம் நன்றி தெரிவிக்கிறார். வந்து என்ன எப்படி சொல்கிறது, அவர் தயாரான இந்த பயிற்சி பெற்ற கலாம் அமைப்புக்கு நன்றி, கல்லூரி அவர் நண்பர்களுக்கு நன்றி, இந்த படைப்பு சூழலை அவருக்கு உருவாக்கி தந்த அந்த மக்களுக்கு, அந்த வடகர் மக்களுக்கு நன்றி. இது எல்லோரும் வாசித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய முடியும், ஒரு படைப்பாளி இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். பொதுவாக இப்போ பேசப்படுது பாரதம் என்பது பெரிய தேசம், அது தமிழ்நாட்டுக்கு என்ன பிரதிநிதித்துவம் என்று, அது ஒரு பக்கம். நம்முடைய ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு கிராமமும் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய, பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய களமாக நம்முடைய நாடு, நம்முடைய தமிழகம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நூலை தங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் வாசித்து பாருங்கள், தங்களுடைய அபிப்பிராயத்தை பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.